Hi friends, welcome to AD Squad. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கடல் தாங்க. அந்த கடலில் எவ்வளோ ஃபேக்ட் விஷயங்கள் இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபேக்ட் நம்பர் 1, நம்ம கடல் தோன்றி ஒரு 250 கோடி வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. ஃபேக்ட் நம்பர் 2, இப்போ குறைஞ்சபட்சமாகவே பார்த்தோம்னா நம்ம கடலில் வந்துங்க 9 கிலோமீட்டர் வரைக்குமே ஆழம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 3, சோனார் சாதனம் மூலம் தாங்க நம்மளோட கடலில் இருக்கிற ஆழத்தையே வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 4, இந்த டைனிகேசி மீனை தாங்க நம்ம உலகத்துலேயே ரொம்ப சின்னதாக இருக்கிற மீன். ஃபேக்ட் நம்பர் 5, சுனாமி வந்து மோஸ்ட்லி இந்த பசிபிக் கடலில் தாங்க உருவாகுது. ஃபேக்ட் நம்பர் 6, பொதுவாகவே இந்த சுனாமி நம்ம பார்த்தோன்னா இந்த 15 நிமிஷம் வரைக்குமே அந்த கடலுக்குள்ளேயே தான் இருக்குமாங்க. ஃபேக்ட் நம்பர் 7, நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த பசிபிக் பெருங்கடல் தாங்க ரொம்ப ஆழமாகவும் இருக்குது, ரொம்ப அகலமாகவும் இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 8, அது ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த முத்து சிப்பிகள் வந்து நமக்கு எப்படி இந்த முத்தாக வருதுன்னு தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த முத்து சிப்பிகள் மேலே இந்த நேக்ரி என்ற திரவம் படுறதுனால அது வந்து நமக்கு அந்த தூசிகளை மேலே பட்டு நமக்கு வந்து முத்தாக மாறி வருதுங்க. ஃபேக்ட் நம்பர் 9, இந்த முத்துக்கள் எல்லாமே இந்த லின்னிகளில் மட்டும்தாங்க கரையுது. ஃபேக்ட் நம்பர் 10, கடலில் இருக்கிற நட்சத்திர மீன்களுக்கெல்லாம் உடலில் வந்து மூளைன்ற பகுதியே இல்லைங்க. ஃபேக்ட் நம்பர் 11, நியூட்டன் தாங்க ஃபஸ்ட்டு நம்ம கடலோட அலைகள் வந்து எதை மூலமாக வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சந்திரனோட ஈர்ப்பு விசையால் தான் நமக்கு வந்து கடல் அலைகள் வருதுன்னு சொன்னார். ஃபேக்ட் நம்பர் 12, பொதுவாக நமக்கு கடல்னாவே உப்பு தாங்க. அந்த கடலில் போய் உப்பு கம்மியாக இருக்க பிளேஸ் உங்களுக்கு தெரியுமா? அது வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம ரஷ்யாவை ஒட்டி இருக்கிற இந்த மால்டிகோங்கிற ஒரு பகுதியில் தாங்க உப்பு ரொம்ப கம்மியாக இருக்குதான். ஃபேக்ட் நம்பர் 13, நம்ம இப்போ டால்ஃபினை பற்றி பார்த்தோம்னாங்க, இந்த டால்ஃபின் வந்து ஒரு மணி நேரத்துக்கு இந்த 35 கிலோமீட்டர் வரைக்குமே கடலில் நீந்து செல்கிற திறமை கூட அதுக்கு இருக்குங்க. ஃபேக்ட் நம்பர் 14, கடலை ரொம்ப அதிகமாக வேகமாக நீந்து செல்கிற பறவை எதுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? இந்த பறவை தாங்க பென்குயின். ஃபேக்ட் நம்பர் 15, கடலில் பொதுவாக நம்ம பார்த்தோன்னா மீன் வளரும், பாம்பு வளரும், மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் வளரும். அதில் பாம்பு மட்டுமே எத்தனை மீட்டர் வரை வளருதுன்னு தெரியுமாங்க? ஒரு நாளைக்கு 10 மீட்டர் வரை வளருமாங்க. ஃபேக்ட் நம்பர் 16, ஒரு சிப்புக்குள்ளே ஒரு முத்து போகிறதுக்கே கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுதுனாங்க? ஒரு 15-20 வருஷம் வரையும் ஆகுதுங்க. ஃபேக்ட் நம்பர் 17, நம்ம உலகத்தில் ரொம்ப சின்னதாக இருக்க மீன் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த டைனிகேசி மீன் தாங்க நம்ம உலகத்துலேயே ரொம்ப சின்ன மீனாக இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 18, இங்கே பாருங்கள் ஒரு ஆச்சரியம், நமக்கெல்லாம் 1 ஹார்ட் தான் இருக்குது, ஆனால் நம்ம கடல் பகுதியில் இருக்கிற ஒரு உயிரினத்துக்கு மட்டுமே 3 ஹார்ட் இருக்கான். அந்த உயிரினம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வேறு எந்த உயிரினமும் இல்லைங்க, அக்டோபஸ் உயிரினம் தான். அதுக்கு தாங்க 3 ஹார்ட் இருக்கான். ஃபேக்ட் நம்பர் 19, நம்ம உலகத்திலேயே மெக்சிகன் வளைகுடா தாங்க மிகப்பெரிய வளைகுடான்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் அதனோட பரப்பளவு நமக்கு தெரியாதுல்ல. அதனோட பரப்பளவு மட்டுமே இங்கே 5.30 லட்சம் சதுர மைல்கள் வரை இருக்குதாங்க. ஃபேக்ட் நம்பர் 20, யமுனை நதிகள் எப்பயுமே நம்ம கடலில் கலப்பதே இல்லைங்க. இவ்வளோதாங்க வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.